வணக்கம் சினி சினி மினி மினி எம்ஜிஆர் லதா எம்ஜிஆர் படங்கள்லாம் நடித்த லதா எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த லதா எம்ஜிஆர் கூட உலகம் சுற்று வடிவன் படத்திலலாம் நடித்த லதா எம்ஜிஆர் கூட உரிமைக்குரல் படத்திலலாம் நடித்த லதா அப்போ லதா வந்து எந்த அளவுக்கு எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடித்த எம்ஜிஆர் லதா நடிக்கிற படத்தில் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு புகழ் பெற்று அளவுக்கு இங்கு பவனி வந்தார் அப்படின்றதெல்லாம் தெரிய முடியாது உங்களுக்கு அவங்க பேரே வந்து எம்ஜிஆர் லதான்னே சொல்லுவாங்க அதுபோல் சிவாஜி சார் கூட வந்து சிவகாமியின் செல்வன் அப்படின்ற படத்தில் வந்து ஆராதனா படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி வரும்போது ரெண்டு சிவாஜி ஒரு சிவாஜிக்கு ஜோடி வாணிசரி இன்னொரு சிவாஜிக்கு ஜோடி லதா எத்தனை அழகு கொட்டி கிடக்குது அப்படின்னு பாட்டு ரூப்பு தரா மஸ்தானா இந்தி படத்தினுடைய தமிழ் வடிவம் எத்தனை அழகு கொட்டி கிடக்குது எத்தனை மலர்கள் அப்படி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் வந்து அந்த பாடல் காட்சியில் அப்படியே நடிகர்கள் சிவாஜி கணேசனும் லதாவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க லதா வந்து அதில் ரெண்டு கதாநாயகிகளில் லதா வந்து படம் ஃபுல்லாகவே வருவாங்க இது அது பிறகு எம்ஜிஆர் படங்களில் நிறைய படங்களில் வந்து அவங்க எந்த அளவுக்கு பேர் புகழ் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அந்த லதா எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு ஜோடியாக ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இது யாருக்காக தெரியுமா தெரியுதுக்கான வாய்ப்பு இல்லை அதாவது எம்ஜிஆர் கூடையும் சிவாஜி கூடையும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கூட நிறைய படங்கள் சிவாஜி கணேசன் கூட சிவகாமி செல்வன் ஆக் பண்ணியிருக்காங்க அந்த லதா நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நைன்டீன் எயிட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இரட்டை மனிதன் அப்படின்ற பேரில் எஸ்எஸ்ஆர் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தார் எஸ்எஸ்ஆர் பொறுத்தளவில் மனசுக்குள்ள ஒரு விருப்பம் அப்படின்றது மேட்டர் என்னென்னா எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட நடித்து அப்படி புகழ்பெற்ற ஜெயலலிதா வந்து எஸ்எஸ்ஆர் கூட எந்த படத்துலேயும் நடிக்காமல் இருந்து அப்படின்னு வரும்போது எஸ்எஸ்ஆரே ஒரு படத்தை தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்து மணிமகடம்னு ஒரு படத்தை எடுத்தார் எஸ்எஸ்ஆரே அதில் ஜெயலலிதா கதாநாயக நடித்தாங்க அது எஸ்எஸ்ஆருடைய நூறாவது படம் அதுக்கு அடுத்து எஸ்எஸ்ஆர் வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் கிட்டத்தட்ட தமிழ் திரைப்பட உலகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள்லாம் வந்து அப்படி ஏகப்பட்ட சேஞ்சஸ் அதாவது பாரதி ராஜா மகேந்திரன் பாலு மகேந்திரா இப்படியெல்லாம் வந்து புதிய அலை எல்லாம் வீச ஆரம்பித்து வேறு இயக்குநர்கள்லாம் வந்து அப்படியே மாறுபட்ட திரைப்படங்கள்லாம் வந்து கதை எடுக்கக்கூடிய முறையிலருந்து படமாக்கக்கூடிய இருந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் குறைந்து காட்சிகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாகி இப்படிப்பட்ட மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டிங்லாம் வேறு மாதிரி ட்ரெண்டெல்லாம் தமிழ் சினிமாவில் வந்து இளையராஜா என்ற ஒரு இசை ஞானி தமிழ் சினிமாவுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து வித்தியாசமான இசையமைப்புகள் உருவானக்கூடிய பாடல்களை தந்து பட உலகில் மிகப்பெரிய மாறுதல்களை உண்டாக்கி மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக்கி ஃபீல்டே வேறு ஒரு ட்ரெண்டில் மாறி போய்கிட்டுருக்கு பயணம் செஞ்சு போயிட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள்ளே வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிட்டார் சிவாஜி சாருடைய காலம் கிட்டத்தட்ட அவருடைய அவர் அவருக்கு கிட்ட போன ஜெனரேஷனுடைய மனிதராக அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் கமலஹாசன் குடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் எஸ்எஸ்ஆர் வந்து ஒரு தன்னம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் நைன்டீன் எயிட்டி டூவில் எஸ்எஸ்ஆர் கதாநாயகனாக நடித்தோம் அது ஒரு ரியல் ரோலு யோசித்து பாருங்கள் ஒரு படத்தை வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருனா இப்போ நீ நினைச்சி பார்க்க முடியுமா இப்போ அது இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி எஸ்எஸ்ஆர் எப்படி மனசுக்குள்ளே அவர் நான் நினைக்கிறேன் அவர் அப்படியே ஒரு பொதுவாக சொல்லுவாங்களே அதாவது ஆடியோ கால் சும்மா இருக்குமா பாடும் பாய் சும்மா இருக்குமானுவாங்களே அந்த மாதிரி பட உலகத்தில் ஒரு காலத்தில் கதாநாயகனாக வந்துகிட்டு இருந்த ஒரு அவரால் வீட்டில் உட்கார முடியலை போல இருக்குது அப்படியே வந்து இந்த ஃபீல்டுனுடைய மாற்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன மக்களை எப்படிப்பட்ட படத்தை விரும்புகிறாங்க எப்படி ரசிப்பாங்க அடுத்த ஜெனரேஷனுடைய ரசனை என்ன அப்படின்றத பற்றிலாம் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை போல இருக்கு துணிச்சல காலத்துக்கு வச்சிட்டாரு இரட்டை மனிதன் ஒரு படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே கதாநாயகன் டுயல் ரோல் இரட்டை வேடம் அவர் அதில் அவருக்கு தங்கச்சியாக நடித்தது சுமித்ரா ஜெய்கணேஷ் பவானின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் ஆக்ட் பண்ணி அதில் கதாநாயகியாக வரும்போது அது அது கரெக்டாக இருந்திருக்கார் எம்ஜிஆர் கூட நடிச்சா அவர் கதாநாயக போட்டுருவான் இப்போ நம்ம வந்து அப்படி இருந்தால் கூட லதா அப்படின்னு போது எம்ஜிஆர் கூட கதாநாயகம் நடித்தவங்க அப்படி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு அப்படி வச்சு இந்த படத்தை வந்து அவரே பண்ணார் அவர் பண்ணி வரும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் கே சங்கர் படத்தினுடைய கதாநாயகனாக இரட்டை வேடங்களில் இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் எஸ்எஸ்ஆர் வந்து அவருக்குன்னு இருக்கக்கூடிய திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த திறமையை அதில் வெளிப்படுத்தி இருந்தார் அந்த ரெண்டு கதாபாத்திரத்துலேயும் என்ன எப்படி நடிக்க முடியுமோ அந்த ப அனுபவம் நடிப்பு அப்படின்றதுல அந்த அனுபவம் நடிப்பை அந்த ப படத்தில் காமிச்சிருந்தார் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடும் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்திங்களா எதிர்பார்க்கல அதே மாதிரி படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ எப்படி நம்ம வந்து ஓடும்னு எதிர்பார்த்துருந்தால் தான் ஆச்சரியம் இல்லாட்டி படம் ஓடி இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படுவோம் இது ஓடாதுன்றது படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இப்போ நான் அந்த படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே நாலாம் மனப்பூர்வமாக இந்த பத்திரிகை செய்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்படின்னு வரும்போது நானே வந்து எஸ்எஸ்ஆருடைய தன்னம்பிக்கை அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நான் பாராட்டினேன் மனசுக்குள்ள பரவாயில்ல எஸ்எஸ்ஆர் வந்து இந்தளவுக்கு துணிச்சலாக வந்து அப்படியே காலத்துக்கு வச்சு ஒரு கதானம் என்னென்னச்சு ஒரு படத்தை வந்து இந்த காலம் மாறுதல் ட்ரெண்டு சேஞ்சஸ் இதெல்லாம் ஆன பிறகு கூட துணிச்சலாக பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படின்னு வரும்போது நான் வந்து ஆச்சரியத்தோடு இந்த விஷயத்தை நான் பார்த்தேன்றது வேறு விஷயம் பட் இந்த படம் திரைக்கு வரும்போது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அந்த படம் திரைக்கு வந்த பிறகு அந்த இரட்டை மனிதன்ன்ற அந்த திரைப்படம் வந்து மக்களுடைய வரவேற்பை பெறவில்லை மக்களுடைய வரவேற்பை பெறவில்லை என்றால் கூட எஸ்எஸ்ஆரை பொறுத்தளவில் அவர் வந்து தன்னுடைய கலை உலக பயணத்தில் தன்னுடைய இரண்டு ஆசைகள் வரை அதை இதன் மூலம் நிறைவேற்றி கொண்டார் இப்போ மணிமுகம் திரைப்படத்தை வந்து அவர் கதான நடித்து அந்த படத்தை உருவாக்கியதன் மூலம் ஜெயலலிதாவுடன் ஜோடியாக அவர் நடித்து நடித்தார் எஸ்எஸ்ஆர் வந்து அவருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த இரட்டை மனிதன் திரைப்படத்தில் எஸ்எஸ்ஆர் கதாநாயகனாக நடிக்க லதா கதாநாயகியாக நடித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வரலாற்றில் இடம்பெற்ற இதானே அப்போ ஆருடைய கலை உலக பயணம் அப்படின்னு வரும்போது இந்த இரண்டு காரியங்களையுமே ஒரு குறிப்பிட்டு கூற வேண்டிய தகவல்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த வகையில் பார்த்தா அது உண்மை அப்படின்னு இன்றைக்கி எஸ் ராஜேந்திரன் அன்றைக்கி இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படி பிரிஞ்சு போன இந்த சூழலில் அவர் இரட்டை மனிதன் படத்தில் இரு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் அவர் நடித்ததையும் லதா அவருக்கு ஜோடியாக நடித்ததையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்